லாஸ்ட் வீடியோவில் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்த்தோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் லாஸ்ட் வீடியோவில் சொன்னதை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ கான்ஸ்டியூவன் அசம்பிளின்னு ஒன்று வேணுன்றதை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுவார் எம்என் ராய் அதுக்கப்புறம் ஐஎன்சி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் பண்ணியிருப்பாரு ஸோ இது ஆகஸ்ட் ஆஃப் ஆஃபர் மூலியமாக கொடுத்துருப்பாங்க அப்புறம் கிரிப்சு மிஷன் சொல்லி வந்திருக்கும் அதை முஸ்லீம் லீக் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னாக்கா அவங்களுக்கு தனி கண்ட்ரி ஒன்று தேவைன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறமா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்றத ஃபைனலாக வந்து நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் கான்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க ஸோ அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து த்ரீ எயிட்டி இருக்கும் அந்த த்ரீ எயிட்டி நைன் நைன்டீன் நைன்டில் டூ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த டூ நைன்டி சிக்ஸ் சீட்ஸில் டூ நைன்டி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு கவர்னர் ப்ராவின்ஸ்லேருந்து வந்திருக்கும் நாலு சீட்டு மட்டும் வந்து பார்த்தா சீஃப் கமிஷனரோட ப்ராவின்ஸ்லேருந்து வந்திருக்கும் அதாவது ஃபோர் சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸில் வந்து ஒரு ஒரு சீட் வந்திருக்கும் ஸோ ஒன் இஸ் டூ ஒன் மில்லியன் அப்படின்ற ஒரு பாப்புலேஷன் எடுத்திருப்பாங்க எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து பத்தாயிரம் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்து அதோட ஹெட்டே வந்து நாமினேட் பண்ணியிருப்பாரு ஸோ எல்லாத்தையும் நம்ம நேற்று பார்த்தோம் நெக்ஸ்ட்டு எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் வந்து ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருக்கும் கம்யூன் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த முஸ்லீமுக்கு சீக்ஸுக்கு அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க உமன்ஸுக்கும் தனியாக ரெப்ரசன்டேஷன் ஸோ இது எல்லாமே கிடச்சிருந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரரியான ஒரு மெம்பராக டாக்டர் சச்சியானந்த சிங்கை எலெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத்தை பெர்மனண்ட் பிரெசிடண்டை எலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வைஸ் ப்ரெசிடென்ட்ஸு வி டி கிருஷ்ணமாச்சாரி அண்ட் ஹெச்எஸ்இ முகர்ஜி ஸோ இதை பண்ணி இதெல்லாம் எலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்றதை ஜவஹர்லால் நேரு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு டிசம்பர் தேர்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்போது ஸோ அதோட இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் ஃபியூச்சரில் நமக்கு பிரியாம்புலாம் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன அனானிசி அனானிமஸ்லி அப்படின்னாக்க ஒருமித்த கருத்தோட ஜனவரி டுவெண்ட்டி டூ நைன்டின் ஃபார்ட்டி செவனில் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ இருக்க பிரசென்ட் பிரியாம்புக்கு இதுதான் வந்து இதோட மாடிஃபிகேஷன் தான் வந்து இப்போ இருக்க பிரசன்ட் பிரியாம்பு ஸோ இந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளின்றது வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் வந்து பண்ணிச்சுன்றதை இப்போ பார்க்கலாம் காமன் மென்த்தோட மெம்பர்ஷிப்பை மே நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து இவங்க வந்து ரேட்டிஃபை பண்ணிருப்பாங்க அதாவது காமன் மென்த்தில் நம்ம அந்த மே நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் ஜாய்ன் பண்ணிட்டுருப்போம் நேஷனல் ஃபேக் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி டூ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அடப்ட் பண்ணியிருப்பாங்க நேஷனல் ஆந்தம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டியில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க சேம் அதே டேயில் நேஷ்னல் சாங் ஸோ சாங்கும் ஆந்தமோ ஒரே டேட்டில் பண்ணியிருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதே டேட்லேயே ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து எலக்ட் பண்ணிருப்பாங்க சேம் ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி ஸோ இந்த மூணும் ஒரே டேட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த கே கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்றது எத்தனை செஷன் வச்சிருந்தது லாஸ்ட் டூ டேஸ் சொன்னோம் இல்லையா லெவன் செஷன் வச்சுருப்பாங்க எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கிட்டாங்கன்னா டூ இயர்ஸு லெவன் மந்த்து எயிட்டீன் டேஸு புது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நைன்டீன் டேஸுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ கொஷ்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆப்ஷன் வருதுன்றதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து எத்தனை கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு எல் அவங்களோட கான்ஸ்டியூஷன்லாம் வந்து மேக் பண்ணுறதுக்கு போனாங்கன்னு பார்த்தா சிக்ஸ்டி கண்ட்ரீஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க அனலைஸ் பண்ணிருப்பாங்க அதாவது அறுபது கண்ட்ரீஸோட கான்ஸ்டியூஷனை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டே டேஸ் வந்து ஒன் ஃபோர்டீன் டேஸ் ஸோ எதுவும் முக்கியம் டோட்டலாக அவங்க எவ்வளோ எஸ்பென்டிச்சர் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் வந்து ஆகியிருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமானது அந்த அசெம்பிளியோட லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டின் அப்போ இருந்திருக்கும் அதான் சைனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதான் வந்து லாஸ்ட் செஷன் அதை எனக்ட் பண்ண டே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துருக்குன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி இதுதான் வந்து நம்ம ரிபலிக் டேவாக கொண்டாடுறது அதுக்கப்புறமா தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன்றது வருது நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி டூ இதுக்கான டேட்னு வந்து நம்ம இந்த ஹிஸ்ட்ரி வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு எயிட் கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த எயிட் மேஜர் கமிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின் இது ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஸ்டேட்டு அப்படின்ற ஒரு நேம் வருதோ அங்கே வந்து பார்த்தா ஜவஹர்லால் நேரு தான் வந்திருப்பாரு ஸோ யூனியன் பவர் கமிட்டி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி இது ரெண்டுமே பார்த்தா ஜவஹர்லால் நேரு சேம் வந்து இப்போது ஸ்டேட்டுன்னு வரும் பாருங்களேன் ஸ்டேட்டுன்னு எங்கே வருதோ ஸ்டேட்ஸ் கமிட்டி ஸோ ஜவஹர்லால் நேரு இப்போ ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் யூனியன் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு ஞாபகம் அது வந்துச்சுன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருப்பார் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் அது வந்து ப்ரொவிஷியல் கான்ஸ்டிடியூஷன்ன்றது சர்தார் பட்டேலு டிராஃப்டிங் கமிட்டி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா டாக்டர் அம்பேத்கர் ஸோ அட்வைசரி கமிட்டி வந்து அந்த அட்வைசரி கமிட்டியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடடட் ஏரியாஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சர்தார் பட்டேல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சப் கம்யூனிட்டிஸ் இருக்குது இது அவ்வளோவோ முக்கியம் இல்லை இருந்தாலும் ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஃபார் ப்ரொசீஜர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸ்டீரிங் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஸோ இந்த எட்டு கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கமிட்டீஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டிராஃப்டிங் கமிட்டீஸோட மெம்பர்ஸும் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் லாஸ்ட்டு கொஷின் பேப்பரில் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட டேட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டின்றது எப்போ வந்து செட்டப் பண்ணப்பட்டுச்சுன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஸோ ஒரு செவன் மெம்பர்ஸ் கூடிய கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி இவங்க தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கான அதாரிட்டி ஃபுல்லாக இவங்ககிட்ட தான் இருந்தது ஸோ இதோட சேர்மேன் யார் பார்த்தா சேர்மன் டாக்டர் பிஆர் அம்பேத்கார் அதுக்கப்புறம் வர மெம்பர்ஸ் வந்து என் கோபாலசுவாமி ஐயங்கார் அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர் டாக்டர் கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா மாதவராவ் ஃபர்ஸ்ட் இவர் இருந்திருப்பார் இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் மிட்டர் என்றவர் ரீப்ளேஸ் பண்ணிருப்பார் இவர் போயிருப்பார் நெக்ஸ்ட்டு டிடி கிருஷ்ணமாச்சாரி இவரை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுறப்போனால் டிபி கைத்தான் அப்படின்றவர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ரீப்ளேஸ் பண்ணிருப்பார் ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு யார் வந்து மெம்பராக இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க முடியும் மூணு பேர் வந்து கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் ஆர்ட் மேன் அவுட் மாதிரி கேட்க முடியும் ஸோ இந்த ஏழு மெம்பர்ஸும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் அந்த டேட்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அம்பேத்கர் வந்து டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டியூஷனை போய் பிரெசன்ட் பண்ணுறாரு ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராஃப்ட்டு வைக்கிறாரு நெக்ஸ்ட்டு செகண்ட் டிராஃப்ட் வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபைனல் டிராஃப்ட்டு வந்து எப்போ வைக்கிறாரு அப்படின்னா நவம்பர் ஃபோர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வைக்கிறாரு ஸோ இந்த டேட்டில் தான் வந்து ஃபைனலாக ஒரு ட்ராஃப்ட் வைக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க அதாவது செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்படுது அதில் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி த்ரீ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ தூரம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டீஸோடு இருக்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க அதாவது பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நைன் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அப்போ வந்து பார்த்தா அந்த கான்ஸ்டிடியூஷன்ன்றது நம்மளோட கண்ட்ரிக்காக அடாப்ட் பண்ணப்படுது சரிங்களா ஸோ இதுதான் அந்த டேட்டு முக்கியமானது இன் அன்னி டேட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து டூ நைன்ட்டி நைனாக இருந்தது ஆக்சுவலாக அன்றைக்கி டூ எயிட்டி ஃபோர் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷனை சைன் பண்ணாங்க ஸோ இந்த டேட்டை தான் வந்து நம்ம பிரியாம்பலில் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணும்போது அதில் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸ் இருந்தது எயிட் ஷெடியூல்ஸ் இருந்தது சரியா இந்த கான்ஸ்டிட்யூஷனை அடாப்ட் பண்ணுற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் அவர் வந்து அம்பேத்கர் வந்து லா மினிஸ்டராக இருந்தார் ஸோ இவருக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியா அப்படின்னு சொல்லி இவரோட நிக்நேம் ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீஃப் ஆர்கிட்டெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியான்ற ஒரு நேமும் இருக்குது மாடர்ன் மனு அப்படின்ற ஒரு நேமும் வந்து அவருக்கு இருக்குது ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ண அன்னைக்கே வந்து நடைமுறைக்கு வந்துட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் ஃபைவ் சிக்ஸு செவன் எயிட் நைன் சிக்ஸ்டி ஸோ இந்த ஆர்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அப்போவே வந்து நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ மற்ற இருக்க எல்லா ஆர்ட்டிகளுமே வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்தான் வந்து கமென்ஸ்மென்ட்டுக்கு வந்துருக்கும் ஸோ பர்டிகுலராக இந்த டேட்டை எதுக்கு அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நைன்டீன் தேர்ட்டியில் பூர்ணஸ்வராஜ்ன்றது ஒன்று செலிப்ரேட் பண்ணுறப்போம் இல்லையா பூர்ணஸ்வராஜ்ன்றது நைன்டீன் தேர்ட்டியில் இந்த லாகூர் செஷனை டிசைட் பண்ணி இந்த ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ தான் வந்து பார்த்திங்கனா அதை செலப்ரேட் பண்ணிருப்பாங்க ஸோ இதோட ரிமம்பரன்ஸாக தான் வந்து இந்த ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ற அதே சேம் டேட்டை அந்த டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அந்த டேவை தான் வந்து நம்ம இப்போ நம்ம ரிப்ளிக் டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கமன்ஸ் வந்துருச்சு வந்துடுச்சு அதாவது நடைமுறைக்கு வந்துருச்சு ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த எல்லா ஆக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் அதில் ஒன்றுமே ஒன்று மட்டும் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இந்த ப்ரைவைட் கவுன்சில் ஜூரிஸ்டிஷன் ஆக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூ பண்ணியிருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கும்போது இங்கே காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த அப்பாயின்ட் பண்ணும்போது அதோட மெம்பர்ஸ்லாம் யார் யார் மட்டும் பார்த்துக்கோங்க அப்பாயின்ட் பண்ண டேட் வந்து ஜூலை எயிட் நைன்டின் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ இது ரொம்ப இப்பார்டெலாம் கிடையாது இருந்தாலும் காங்கிரஸ் கமிட்டியோட மெம்பர்ஸ் சும்மா நான் பார்த்து வச்சிருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் ஸோ யார் யார் மெம்பர்ஸ் பார்ப்போம் ஜவஹர்லால் நேரு இவர் தான் வந்து அந்த கமிட்டியோட சேர்மன் எம் ஆசப் அலி கே எம் முன்ஷி என் கோபாலசாமி ஐயங்கார் கே டி ஷா டி ஆர் கட்கில் கபீர் கே சந்தானம் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரஸோட எக்ஸ்பர்ட் கமிட்டியோட மெம்பர்ஸ் ஸோ இந்த கான்ஸ்டுவன் அசம்பளியோட சீட்ஸ் அலெகேஷன் பார்த்தோம் இல்லையா டோட்டலாக வந்து த்ரீ எயிட்டி நைன் சீட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரான்சஸஸஸ்க்கு டூ நைன்ட்டி டூ சீட்ஸ் அதாவது டூ நைன்ட்டி சிக்ஸ் சொன்னோம் அதில் வந்து பிரிட்டிஷ் ப்ராவின்ஸில் மட்டும் லெவன் ப்ராவின்ஸ் இருந்தது அந்த லெவன் ப்ராவின்ஸஸ்லேருந்து டோட்டலாக இருந்த சீட்ஸு டூ நைன்ட்டி டூ சீஃப் கமிஷனராக ஃபோர் ப்ராவின்ஸ்லேருந்து ஒரு ஒரு சீட்டு அது ஒரு நாலு சீட்டு டோட்டலாக ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிட்டிஷ் இந்தியாவோட சீட்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் டூ நைன்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் வந்து கேட்டிங்கன்னா டூ நைன்ட்டி சிக்ஸ் டோட்டலாக ஜென்ரலாக பிரிட்டிஷ் இந்தியான்னு கேட்டாங்கன்னா டூ நைன்ட்டி சிக்ஸு பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்ஸஸ் மட்டும் கேட்டாங்கன்னாக்கா டூ நைன்ட்டி டூ அதில் எத்தனை ப்ராவின்ஸ்னால் லெவன் ப்ராவின்ஸு சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் மட்டும் தனியாக கேட்டாங்கன்னா அது ஃபோர் சீட்ஸ் அதுவும் ப்ரான்ஸ் வந்து ஃபோர் ப்ராவின்ஸ் ஸோ இது மட்டும் இல்லாமல் பின்ஸிலி ஸ்டேட்ஸ் பார்த்தோம் இல்லையா இது எப்பவுமே சேம் தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்றது நைன்ட்டி த்ரீ சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க ஸோ டோட்டலாக த்ரீ நைன் எயிட்டி நைனு ஸோ அது வந்து இப்படிலாம் செக்ரிகேட் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துச்சு இல்லையா அந்த ரிசல்ட் இல்லை டோட்டலாக வந்து காங்கிரஸ் எத்தனை சீட்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா டூ நாட் எயிட் சீட்ஸு முஸ்லீம் லீக் செவன்டி த்ரீ சீட்ஸ் ஸோ இது ரொம்ப முக்கியம் தான் ஏன்னா இந்த ரெண்டு மட்டும் முக்கியம் மத்தெல்லாம் வந்து பெருசாக பார்த்துக்கணுன்ற அவசியம் இங்கே இல்லை ஸோ எல்லாமே மற்றது எல்லாமே ஒரு ஒரு சீட் தான் இண்டிபெண்ட் கேண்டிடேட் மட்டும் எட்டு சீட்டு ஸோ டோட்டலாக வந்து டூ நைன்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் இருந்திருக்கும் ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை நெக்ஸ்ட்டு டேபிள் கொடுத்துருக்காங்க ஹிந்துஸு ஒன் சிக்ஸ்டி த்ரீ இருந்தாங்க முஸ்லீம்ஸு எயிட்டி ஸோ ஷெட்யூல் கேஸ்ட்டு தேர்ட்டி ஒன் பேக்வர்ட் டைப்ஸ் சிக்ஸ் ஆங்கிலோ ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வந்து தனி தனியாக வந்து அலக்கேட் ஆகிருந்திருக்கு இந்த டூ நைன்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் குள்ளையே நெக்ஸ்ட்டு ப்ராவின்ஸ் வயசில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸுன்ற ஒரு டீட்டெயிலும் இருக்குது இதில் வந்து மெட்ராஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் மற்ற எதுவும் நமக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு இல்லை ஃபார்ட்டி நைன் சீட்ஸ் மட்டும் நமக்கு இருந்து இதுவும் இது வரைக்கும் கேட்டதில்லை ஸோ இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க மற்ற ப்ராவின்ஸோட சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாம்பே வெஸ்ட் பெங்கால் யுனைடட் ப்ராவின்ஸ் ஈஸ்ட் பஞ்சாப் பீகார் ஸோ அசா ஒரிசா டெல்லி ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க இதெல்லாம் மோஸ்ட்லி தேவை ஸோ சும்மா ஸ்க்ரோல் மட்டும் பண்ணுறேன் வேணுன்றவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த செஷன் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட் செஷன் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படை புக்லையும் அதாவது நம்மளோட ஸ்கூல் புக்லையும் பார்த்தோம் இந்த இதோட இந்த புக்லையும் பார்த்தோம் ஸோ டிசம்பர் நைன் ஃபஸ்ட்டு செஷன் இந்த மாதிரி எத்தனை செஷன் நடந்திருக்கும்னா லெவன் செஷன்ஸ் நடந்திருக்கும் லெவன் செஷன் வரைக்கும் தான் டிஸ்கஷன் போயிருக்கும் ஸோ அந்த லெவன் லெவன்த்து செஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டின் ஃபார்ட்டி பண்ணி அதோட கம்ப்ளீட் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு செஷன் நடந்திருக்கும் அதான் அந்த டுவெல்த்து செஷன் டுவெல்த்து செஷன் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஜென்ரலாக எத்தனை செஷன் கேட்டாக்கா லெவன் செஷன்ஸ் தான் வந்து டிஸ்கஷனுக்காக எடுக்கப்பட்டுச்சு இந்த டுவெல்த்து செஷன் மட்டும் வந்து பார்த்திங்கனா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் நைன்டின் ஃபிஃப்டி இது வந்து பார்த்தா அந்த சிக்னேச்சர் போகிறதுக்காக அதான் சைனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அந்த டைட்டில் கொடுத்தாங்கன்னு சொல்லி லாஸ்ட் பீடியல் சொன்னோம் இல்லையா ஸோ அந்த அந்த இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சைன் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு மீட்டிங் நடந்திருக்கும் ஸோ அவ்வளோதான் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்களோட கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட் கிடையாது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு தெரிஞ்சுக்கோங்க யூஎஸ்ஏ பாருங்க யூஎஸ்ஏட நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஏழு தான் இருக்குது கனடாவில் ஒன் ஃபார்ட்டி செவன் ஆஸ்திரேலியாவில் ஒன் டுவெண்ட்டி எயிட் சவுத் ஆஃப்ரிக்கில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஸோ இவங்களாம் வந்து எவ்வளோ ஏறி ஏற்றுருக்காங்கன்னா யூஎஸ்ஏ வந்து நாலு மாதம் கம்மியாக தான் எடுத்துருக்காங்க கனடா தான் வந்து பார்த்தா நமக்கு ஈக்குவலாக எடுத்துருக்காங்க டூ இயர்ஸ் மேலே போயிருக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப ஜாஸ்தி நைன் இயர்ஸ் மேலே போயிருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் இயர் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு வந்து இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் அதாவது சேலியன் ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பிரியாமல் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த லாஸ்ட் வீடியோவும் இந்த வீடியோ இந்த ரெண்டு வீடியோ மட்டும் கம்பைன் பண்ணி பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த இண்டியன் பாலிட்டியில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்றது டோட்டலாக நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ அதில் இவ்வளோ தான் ஜாஸ்தியாக கொஷின்ஸ்லாம் கேட்க முடியும் இதை தாண்டி வேறு எதுவும் கேட்கவும் முடியாது நெக்ஸ்ட்டு வந்து பிரியாமல் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் சேலிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பெயர் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் தேங்க்யூ